நெல் கொள்முதல் நிலைய சுமையை தூக்கும் தொழிலாளர்களின் பணியில் வேளாண் துறை அமைச்சரின் மைத்துனர் தலையிடுவதை தடுக்க கோரி வழக்கில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மகேஸ்வரி இணைந்திருக்கிறார். வணக்கம் மகேஸ்வரி, விவரங்கள். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தாலுகாவில் உள்ள வாகூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் இந்த ஆண்டுக்கான கொள்முதல் பணிகள் ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்கிய நிலையில் வேளாண் மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வத்தினுடைய மைத்துனரான ஆர் கனகசபை என்பவர் கொள்முதல் நிலைய சுமை தூக்கக்கூடிய தொழிலாளர்கள் பணிகள் ஈடுபட முடியாமல் தடுப்பதாகவும் அவருடைய ஆட்கள் மூலமாக மட்டுமே நெல்லை ஏற்றி இறக்க வேண்டும் என கட்டாயப்படுத்துவதாக கூறி 14 சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சார்பாக பட்டுசாமி என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்கிறார். அவர் தாக்கல் செய்திருந்த மனுவை கூறுவது என்னவென்றால், தமிழ்நாடு உணவுப் பொருள் வாணிப கழக நிர்வாக இயக்குநர், தொழிலாளர் நல ஆணையர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் ஆகஸ்ட் 22ஆம் தேதி இது தொடர்பாக புகார் அளித்தும் தங்களை பாதுகாக்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் கூறுகிறார். தங்களினுடைய வாழ்வாதார பணிகள் தலையிடுவதை தடுக்கவும் வாகூர் நெல் கொள்முதல் நிலையத்திற்கு பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் தாக்கல் செய்த மனுவில் கோரிக்கையாக முன்வைக்கிறார். இந்த நிலையில் தான் இந்த மனுவானது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஜி கே இளந்திரையன் அவர்கள் முன்னே இன்றைய தினம் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது மனு தொடர்பாக தமிழக அரசு, கடலூர் மாவட்ட காவல்துறை உள்ளிட்டோர் 2 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையும் தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். நெல் கொள்முதல் நிலையத்தின் சுமை தூக்கும் தொழிலாளர்களின் பணியில் வேளாண் துறை அமைச்சரின் மைத்துனர் தலையிடுவதை தடுக்க கோரிய வழக்கில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவு தொடர்பாக நமது செய்தியாளர்கள் மகேஸ்வரி விவரங்களை வழங்க கேட்டோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரி.